நாட்டில் இதுவரை 3,41,400 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் விகிதம் 72.51% உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 5,950 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3,38,055 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 6,019 பேர் குணமடைந்ததால் ஒட்டுமொத்த குணமடைந்தோரின் எண்ணிக்கை 2,78,270 உயர்ந்துள்ளது. மாநிலம் முழுவதும் 125 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5,766 உயர்ந்துள்ளது. தற்போது 54,019 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் நேற்று ஒரே நாளில் 1,196 பேருக்கும், திருவள்ளூரில் 488 பேருக்கும், செங்கற்பட்டில் 436 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 307 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவையில் நேற்று 395 பேருக்கும், தேனியில் 205 பேருக்கும், விழுப்புரத்தில் 264 பேருக்கும் இன்று தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 3,00,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 1,58,705 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4,17,123 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் 20,037 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 14,383 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 61,512 பேர் குணமடைந்துள்ளனர். 2,785 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 10,823 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,37,561 பேர் குணமடைந்துள்ளனர். 4,196 பேர் உயிரிழந்தனர். ஆந்திர பிரதேசத்தில் 85,945 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,01,234 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 2,650 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 15,365 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 28,894 பேர் குணமடைந்துள்ளனர். 156 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 81,528 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,41,491 பேர் குணமடைந்துள்ளனர். 3,947 பேர் உயிரிழந்துள்ளனர். சர்வதேச அளவில் 2,18,26,447 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 7,73,072 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,45,64,183 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 55,66,632 பேர் பாதிக்கப்பட்டு 1,73,128 பேர் உயிரிழந்துள்ளனர். 29,22,724 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 33,40,197 பேர் பாதிக்கப்பட்டு 1,07,879 பேர் உயிரிழந்துள்ளனர். 24,32,456 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 9,22,753 பேர் பாதிக்கப்பட்டு 15,655 பேர் உயிரிழந்துள்ளனர். 7,32,968 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 5,87,345 பேர் பாதிக்கப்பட்டு 11,839 பேர் உயிரிழந்துள்ளனர். 4,72,377 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.